அடுத்து பாத்தீங்கன்னா கரீம் கேட்டார், அதுக்கும் பதில் இல்ல. இப்படி ஓடி ஓடி கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம். இதெல்லாம் வந்து கொள்கை ரீதியாக கேட்கப்பட்ட கேள்விகள். நீங்க பண்ண நயவஞ்சகத்தனத்தையே தோல்விக்கக்கூடிய விதத்துல எத்தனை கேள்விகளை கேட்டோம், வாயை திறந்தீர்களா? இப்ப ஏதோ வந்து இஷாம் வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டாராம், ஓ பாத்தீர்களா இஷாம் வந்து என்னை பத்தி அப்படி சொல்லிவிட்டார், இப்படி சொல்லிவிட்டார். என்ன சொன்னார்? ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. இப்ப அதையும் வாசிப்பேன். ஒரு மெயின்ல வந்து ஒரு ரெண்டு வரியை மட்டும் சொல்லிட்டு மத்த எல்லாத்தையும் அப்படியே இருட்டடி பண்ணீங்களே. இப்ப அதெல்லாம் வரப்போகுது, வரிசையா வரும். எல்லாத்தையும் இப்ப தோண்டி விட்டதுனால அம்புட்டையும் தோண்டி இப்ப மறுபடியும் எடுப்போம். எல்லாத்தையும் சொல்லுவோம், வரிக்கு வரி எடுத்து விளக்குவோம். என்னென்னலாம் கேள்வி கேட்டோம். அதாவது வந்து ஒரு புத்தகம் ஒன்னு போட்டீங்க, இந்த சூனியத்தை விளக்கி புத்தகம் போட்டதே சல்லி அடிக்கத்தான் என்ற குற்றச்சாட்டை வைத்தோமா இல்லையா? சூனியத்தை விளக்கி ஒரு புத்தகம் போட்டீங்களா இல்லையா? யாரும் இருக்கா இல்லையா? அதையும் வாபஸ் அறிவிச்சாலும் அறிவிப்பீங்க. அது வந்து எக்ஸ்பைரி டேட் எப்பன்றது தெரியல அந்த புத்தகத்துக்கு, இருந்தாலும் இருந்துட்டு போகுது. அந்த புத்தகத்தை நீங்க தான் எழுதினீர்கள், ஆனால் வந்து உள்ள என்ன போட்டீங்க, டிரான்ஸ்லேட்டட் பை அப்பா சனி போட்டீர்களா இல்லையா? அரபுக்காரன் எழுதின புத்தகத்தை வந்து அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டா ஜாலியத்துல காசை கறக்கலாம், அதுதானே? அதுக்குத்தான் திட்டமிட்டு நீங்க எழுதின புத்தகத்துக்கு டிரான்ஸ்லேட்டட் பை மொழியாக்கம் செய்தார் என்று போட்டீர்கள் என்று குற்றச்சாட்டு வைத்தோமே, பதில் அளித்தீர்களா? சவுதி சல்லிக்கு சில்லி சிங்கி அடிக்கத்தானே அந்த வேலையை செஞ்சீங்க, பதில் சொன்னீர்களா? அதே மாதிரி நீங்க எப்படிப்பட்ட நயவஞ்சகர் என்பதை விளக்கி நாம சொல்லியிருக்கின்றோம். எப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனோ, நான் காசுக்காக தான் போகல, கொள்கைக்காக தான் போனேன்னு சொன்னீங்கல, அப்படி கொள்கைக்காக போறவரா இருந்தா என்ன செய்திருக்க வேண்டும்? எப்போ இந்த கொள்கை தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிச்சோ அப்பயே வெளியேறி இருந்தால் நல்லவர், நியாயவான். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த ஜமாத்துல இருந்துகிட்டு இந்த ஜமாத்து பணத்திலேயே மஞ்ச குளிச்சுக்கிட்டு இந்த ஜமாத்திலேயே இருந்து கொண்டு நடித்தீர்கள். அது சூனியம் வந்து வழிகேடு என்பது எனக்கு தெரிந்து விட்டது. அப்ப தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை வருஷம் நடிச்சியா என்று கேள்வி கேட்டார்களே, இத்தனை வருஷமா வந்து நடிச்சுக்கிட்டா இருந்த என்று சொல்லி நயவஞ்சகனே என்று இந்த அப்பா சொல்லிடத்துல கேள்வி கேட்டார்களே எங்கள் மக்கள் கொதிச்சு போய், அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஆசியவா நீங்க போட்ட அந்த ஸ்டேட்டஸ, நீங்க கொடுத்த அந்த விளக்கத்தை வாசிக்கிறேன். இந்த ஸ்டேட்டஸ் போட்டது நவம்பர் 8, 2014. நல்லா கவனிச்சுக்கிறேன், நவம்பர் 8, 2014. இப்படி இல்லாம நயவஞ்சகத்தனம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமா மக்களை இத்தனை ஆண்டு காலமா ஏமாத்திக்கிட்டு இருந்த உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே போய் சூனியத்துக்கு பவர் இருப்பதாக நம்புறது வழிகேடு, திருமலை குரானுக்கு முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாரு. அந்த ஊர் ஊரா பிரச்சாரம் பண்றதுக்கு இப்படி ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணீங்கள, அப்ப உள்ளத்துல ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு நயவஞ்சகனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு சொல்றாரு, அதாவது வந்து அதிகமான மாவட்ட நிர்வாகிகளுக்கான தர்பியாவில் சிகர் குறித்து பேசினேன். இவ்வாறு நான் பேசிய அதிகமான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்று வேறொன்றை சொல்லவில்லை. மனதில் என்ன இருந்ததோ அதைத்தான் பேசினேன். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு சிகிர் விஷயத்தில் தவீஜ் ஜமாத்தின் நிலை என்னவோ அதுவே அப்போது என் நிலை, சரியா? நவம்பர் 2013 தான் மசூராவில் நான் சிகிர் குறித்த பிரச்சனையை கிளப்புகிறேன். இதற்கு முன்பு சற்று நெருக்கத்தில் தான் என் மனதில் மாற்றுக்கருத்து தோன்றுகின்றது. எனவே நவம்பர் 2013 நடந்த மசூராவில் தான் என் கருத்தை தெரிவித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 1 வருட இடைவெளி காலத்தில் தான் நான் இரட்டை நிலையை மேற்கொள்ள வேண்டியது வந்தது. அப்ப என்ன சொல்றாருன்னா, நவம்பர் 2014 எழுதுறாரு, நல்லா கவனிச்சுக்கிறங்க. நம்ம மக்கள் கேக்குறாங்க, இத்தனை வருஷமா வந்துகிட்டு நயவஞ்சகத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தியா, இத்தனை வருஷமா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தியா, பணத்துக்காக தானே இப்ப தவீஜ் ஜமாத்துல இருந்துகிட்டு சல்லிக்காக தானே சிங்கி அடிச்சிருக்க, இது மிகப்பெரிய வழிகேடு என்றெல்லாம் நீ சொல்வாயா இருந்தால் எப்ப இத குறித்த 2013 நவம்பர்ல தான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்ப நான் 1 வருஷமா வந்துகிட்டு நான் நடிக்கல, நயவஞ்சகனா இருக்கல, 1 வருஷம் தான் நான் நயவஞ்சகனா இருந்தேன், 1 வருஷம் தான் உங்கள்ட்ட நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன், நீங்க ஒன்னு 2 வருஷம் 3 வருஷம் சொல்றீங்க, இத்தனை வருஷமா நீ திருடிக்கிட்டு இருந்தியாடா திருட்டு பயலே என்று என்னிடத்துல கேட்கின்றீர்களே, நான் இத்தனை வருஷம் தான் திருடல, நவம்பர் 2013ல இருந்தா திருட ஆரம்பிச்சேன், 1 வருஷம் திருடின திருட்டு பயல இத்தனை வருஷம் திருடினவன் சொல்லலாமா என்று கேள்வி கேட்டிருக்காரு. எப்படின்னு பாத்துக்கிறீங்க, கேட்டமே சொல்லு, பதில சொல்லுங்க.
நயவஞ்சத்தனத்தினுடைய மறுவடிவம். நீங்க அப்பாசிலி என்பவருக்கு சொல்றோம், எல்லாம் வந்துகிட்டு நடித்து கொண்டு இந்த ஒரு வருஷத்துல எத்தனை தர்பியாக்கள்ல, இதுதான் இவருக்கு சிறப்பு தலைப்பே. சூனியத்தை நம்பலாமா, திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் தான் இவருக்கு உண்டான சிறப்பு தலைப்பே. கடைசியா போனாரே தௌஹீத் ஜமாத்தினுடைய பணத்துல மஞ்சள் குளிச்சுட்டு அந்தர்பள்ளி அடிச்சுட்டு அங்கிருந்து சவுதி தம்மா, சவுதியில தம்மாமு ரியாது ஜித்தான்னு போயிட்டு வந்து, அது வந்தவனையும் உடனே ஒரு நைட்ல ஓவர் நைட்ல நான் ஆய்வு பண்ணிட்டேன், மொத்தமா நான் வாங்கின நான் எழுதின அந்த புக்கையே டோட்டலா வாபஸ் வாங்குறேன்னு சொன்னீங்களே, அப்படி வந்து ரிவர்ஸ்ல அடிச்சீங்களே, அந்த சவுதி பயணம் எதுக்கு உங்களை அனுப்பி விட்டோம்? சவுதி அரேபியால வந்து சூனியம் குறித்தும், அதே மாதிரி குர்ஆனுக்கும் முரண்படக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது குறித்தும் விளக்க வேண்டியது இருக்கின்றது அப்படின்ற அடிப்படையில நீங்களும் வந்துகிட்டு நான் உம்ரா போறேன் உம்ரா போறேன் என்னை அனுப்பி விடுங்கன்னு சொன்னீங்க, அந்த அடிப்படையில தான் அனுப்பி விட்டோம். அப்ப அங்க போய் சூனியத்தை கண்டிச்சு பேசி திருமறை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று பயான் பண்ணிவிட்டு ஓவர் நைட்ல எப்படி மாறிச்சு? அதுதான் டீலிங். கேள்வி கேட்டோம்ல, பதில் சொன்னீர்களா? கேட்ட கேள்விக்கு எங்க பதில்? நயவஞ்சகத்தனத்தினுடைய மறுவடிவமாக தேர்ந்தீர்களே. அதே மாதிரி அங்கே போய் சவுதியில தம்மாம்ல அல்கோபர் ஜாலியாத்துல உள்ள ஆள்களோட கள்ள தொடர்பு கொண்டீர்கள், வச்சோம் குற்றச்சாட்டு வச்சோம், ரெண்டு பேர் இடத்துல போன் நம்பரை வாங்கி ரெண்டு பேருக்கு போன் பண்ணீங்க, தனியாக சந்தித்தீர்கள், பேசணுமா இல்லையா, சொன்னமா இல்லையா? அந்த சவுதி தம்மாம் ஜாலியாத்துல போய் அங்கே வந்து பெரிய புளியங்கொப்பா பிடிக்கிறதுக்கு தான் இவர் வந்து தூபம் போட்டு விட்டு வந்து பேச்சுவார்த்தை டீலிங் முடிந்து விட்டது, அங்கேதான் போய் சேரப்போறாருன்னு இப்ப சொல்லல. நீங்க என்னைக்கு இந்த ஜமாத்தை விட்டு உங்களை வீசினோமோ, நீங்க இந்த மாற்றுக்கருத்தை அறிவித்தீர்களோ அன்னைக்கு சொன்னோம் நாங்க, அதே சவுதி தம்மாம்ல இருக்கக்கூடிய அல்கோபர் ஜாலியாத்துல போய் இப்ப வந்துகிட்டு பெரிய ஜிப்பா போட்டு கொண்டு நீட்ட தாடி வளர்த்து கொண்டு உட்கார்ந்துகிட்டு சலபியா மாறிட்டீங்கல்ல, வச்ச குற்றச்சாட்டு உண்மையாச்சா இல்லையா? அதுக்கு என்ன சொன்னீங்க? நாங்க ரெண்டு பேரிடத்துல தனியா பேசினதா சொல்றாங்க, அதெல்லாம் போய் ஜாலியாத்துல இருந்து மூணு பேர் வந்தார்கள், மூணு பேர் இடத்துல பேசினேன், அதுதான் உங்க விளக்கம், எங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க வந்து எவ்வளவு பெரிய நயவஞ்சகன் என்று கேள்வி கேட்டமே மறுங்க, பதிலளிக்கிறதா? அதுக்கு பதிலளி முதல்ல, காசுதான் உனக்கு பிரதானம், பணத்துக்காக எப்படிப்பட்ட வேலையும் நீங்கள் செய்வீர்கள், எப்படியும் நீங்கள் வாழை ஆட்டுவீர்கள், அவர்கள் வீசக்கூடிய எலும்பு துண்டுக்காக எந்த வேலையும் செய்வீர்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.